ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சயின்ஸ் கிரியேஷன்ஸ். நான் தான் உங்கள் மஃபாஜ் பேசுகிறேன். வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு செம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? ஒரு செவன் ஃபுட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த செவன் ஃபுட்ஸும் நம்மளுக்கு வீக்லி இல்லாட்டி டெய்லி கிடைக்கும், பட் நம்ம அதான் சாப்பிட மாட்டோம். ஆனால் அது உலகத்திலே செம நியூட்ரிஷனாக ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸோ அந்த செவன் ஃபுட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். செவன்த் பிளேஸில் இருக்குது பம்ப்கின் சீடு. எல்லாருமே பம்ப்கின் இதை சாப்பிடுவாங்க, பட் பம்ப்கின் சீடை வந்து வேஸ்ட்டில் தூக்கி போட்டுவாங்க. அப்படி என்னடா பம்ப்கின் சீடில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேக்னீஷியம் இருக்குது அண்ட் நிறையா மினரல்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்கள் பிளட் ப்ரெஷரை வந்து ஈக்குவலாக, அதாவது ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கோ. ஸோ இதனால் உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரோக்ஸ் வராமல் இருக்கும். இந்த மேக்னீஷியம் வந்து பம்ப்கினில் அதிகமாக இருக்கனால உங்கள் போன்ஸ் வந்து சீக்கிரமாக வளரும். ஸோ அதாவது நீங்கள் ஹைட் ஆகிட்டே போவீங்க. அப்புறம் இதில் வந்து ஜிங்க் இருக்குது, இதனால் உங்களுக்கு வந்து ப்ரோஸ்டேட் ஹெல்த் நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய எசென்ஷியல் மினரல் இருக்குது, இது வந்து உங்கள் இம்யூனிட்டியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கும். ஸோ பம்ப்கின் வந்து ஒரு செம்மையான ஒரு செவன்த்தில் இருக்க ஒரு சீட். ஸோ இதில் அப்படி வந்து ஒரு விட்டமின் இ இருக்குது, இதனால் வந்து செல் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோ. அப்புறம் இதில் வந்து ஆன்டி ஸ்ட்ரெஸ் நியூரோ கெமிக்கல்னு ஒன்று இருக்குது, இதை வந்து கேமா அமினோ பாக்ட்ரோ ஆசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து அனிக்டியா அப்படின்னு ஒரு வியாதியிலேருந்து நம்மை காப்பாற்றுது. ஸோ பம்ப்கின் சீட் பம்ப்கினோட சத்து. ஸோ பம்ப்கின் சீட் தான் செவன்த் பிளேஸில் இருக்குது. அடுத்தது சிக்ஸ்த் பிளேஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செம்ம ஸ்வீட்டான ஒரு ஃப்ரூட் போமோக்ரானட். ப்ரோமோக்ரானட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி அமரோஸ்ட் பிஸ்டோ கெமிக்கல். இது வந்து உங்கள் பிரஸ்ட் கேன்சர்லேருந்து உங்களை காப்பாற்றும். ஸோ ப்ரோமோக்ரானட் வந்து நம்ம பாடி ப்ரெஷரை வந்து ரெகுலேட்டாக வச்சுக்கோ. அப்புறம் இது வந்து நம்ம டெய்லி ஜூஸ் குடிக்கிறது நம்ம பாடிக்கு இம்யூனின் சக்தியை தருது. அடுத்தது அயனை இன்க்ரீஸ் பண்ணுது, இதனால் நம்ம பாடியில் இருக்க ரெட் பிளட் செல்ஸ்லாம் அதிகமாகுது. ஸோ இதனாலேயே உங்கள் பாடி வந்து இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகிடும். இது வந்து அனிமியாட்டேருந்து நம்மளை காப்பாது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது, இது உங்கள் டைஜஷன் ப்ராசஸை வந்து ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். இதனாலேயே இது வந்து சிக்ஸ்த் பிளேஸை பிடிச்சிருக்கு. அடுத்தது சார்டினி. சார்டினா ஒரு ஃபிஷ், செம்ம ஒரு நியூட்ரிஷனான ஒரு ஃபிஷ் இது தான். இதில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒமேகா 3 ஃபேட் ஆசிட். இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது சாப்பிட்றதுனால ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றும். அப்புறம் இது வந்து நம்ம போன்ஸ் ஹெல்த்தெல்லாம் பார்த்துக்கும். இதில் மெயினாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் டி. இது வந்து கால்சியமும் பாஸ்பரஸும் அப்சர்வ் பண்ணும். ஸோ இதனாலேயே நம்ம போன்ஸ் வந்து இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆயிரும். அப்புறம் இது டெய்லியும் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மஸ்குலர் ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஸோ உங்கள் பாடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு செம்மையான ஒரு ஃபுட்டு, இதனால் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக ஆரம்பிச்சிடும் நேச்சுரலாகவே. அடுத்தது ஃபோர்த் சின்னனம், அதாவது பட்டை. பட்டையில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பட்டையில் இருக்குது. இது எதுக்கு வந்துன்னு கேட்டிங்கன்னா, நியூரோ டிஜரஸ்ட் டிசீஸ் இதுலேருந்து நம்மளை காப்பாற்றுது. பட்டை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது பட்டையில். ஸோ இதனாலேயே நம்ம பாடி வந்து இம்யூனிட்டி அதிகமாகுது. ஸோ இது வந்து நிறையா டயபெட்டிஸாக இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து ஆன்டி வைரல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதனாலே நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இதனாலே இது வந்து ஃபோர்த் பிளேஸில் இருக்குது. அடுத்தது தேர்ட் ப்ராக்கோலி. எல்லாருக்கும் தெரியும் காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும், பட் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். உலகத்திலே இது மாதிரி ஒரு வெஜிடபிளை யாரும் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இதுதான் கேன்சர் ஃபைட்டிங் வெஜிடபிள், பேர் வாங்க ஒரே வெஜிடபிள் இதுதான். இதில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் ஓர் பேன். இது வந்து கேன்சர் காசிங் கெமிக்கலை வந்து அழிச்சிரும் பாடியிலேருந்து. ஆக்சுவலி ப்ராக்கோலி வந்து இது ஒரு டைப் ஆஃப் கேன்சர் கிளீனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த வகையான கேன்சரை வந்தாலும் க்ளீன் பண்ணிடும். லிவர், லங்ஸ், ப்ரோஸ்டேட், பிரீஸ்ட், ஸ்கின் கேன்சர் இது எல்லாத்தையும் அழிச்சிரும் ப்ராக்கோலி. அப்படி என்ன அது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபைபர். ஸோ ப்ராக்கோலி வந்து நம்ம டைஜன்ஷனை க்ளீனாக வச்சுக்கோ. இதை வந்து நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை கரெக்டாக வச்சுக்கோ, ஒரு கரெக்டான லெவலில் வச்சுருக்கோம்.
இதனாலே இது வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்தது செகண்ட் ப்ரூசில் ஸ்பாட்ஸ், இது அப்படியே ப்ராக்கோலி மாதிரி தான், சல்ஃபரோ பேன் இதுலேயும் இருக்குது. ஸோ இது வந்து விட்டமின் கே நிறைய வச்சுருக்கு. ஸோ இதனாலே நம்ம போன்ஸ் ஹெல்த் வந்து நல்லா ஹையாக இருக்குது. அப்புறம் விட்டமின் சி இருக்குது, இது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ஸோ இதனாலே நம்ம கேன்சரை இது வந்து தடுக்கும், இல்லாட்டி கேன்சர் டேமேஜிங் செல்ஸை வந்து அழிச்சிரும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து கேன்சரே வராத அளவுக்கு இது ஒரு ப்ரொடெக்ட், அதாவது நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுது. இதனாலே இது வந்து செகண்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கு. அடுத்தது ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் நம்ம டெய்லியும் மார்க்கெட்லாம் பார்ப்போம், இதை ஸ்பினாச். இது வந்து ரொம்ப ரிச்சா பீட்டா கிராம்டோ எக்ஸ்டோன் அண்ட் லியூட்டின் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது. இதில் இதை சாப்பிட்றதுனால நம்ம ஹை வந்து, அதாவது கண் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வயசுனா ஆனாலும் உங்களுக்கு வந்து நல்லா கண் தெரியும். ஸோ இதை டெய்லி சாப்பிட்றோன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும், அப்புறம் கான்சன்ட்ரேஷனும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதை படிக்கணும்னா அசால்ட்டாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதை வந்து கேலரிஸும் ஃபேட்ஸும் கம்மியாக இருக்குது. ஸோ இது டயட்டிங் அப்போ நீங்கள் நல்லாவே சாப்பிட்லாம். ஜிங்க் அண்ட் மேக்னீஷியம் இதில் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு செம்ம ஒரு தூக்கம் போடணுன்னா டக்குன்னு போட்டுடலாம். அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படியே உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பினாச் ஒரு செம்மையான ஒரு ஃபுட்டு. இதை ஹை பொட்டாசியம் இருக்குது அண்ட் லோ சோடியம் இருக்குது. இதனாலேயே இது வந்து பிளட் ப்ரெஷரை வந்து கரெக்டான லெவலில் கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இதனாலே இது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அன்டில் டேக் கேர், பை பை, லிசனிங் ஆஃப் மஃபாஜ்.